வணக்கம். தமிழ் சிசிடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். கொடிகாமத்தில் வன்முறை குழு தாக்குதல், ஜனவரி முதல் குறையும் மின் கட்டணம், அதிகரிக்கப்படும் சம்பளம், அமைச்சரின் மகிழ்ச்சி அறிவிப்பு, கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பரபரப்பு, தனது இரட்டை குழந்தைகளை 20,000 ரூபாய்க்கு விற்ற இளம்தாய், இறுதிப்போரில் காணாமல் போன வாகனம் தென்னிலங்கையில் மீட்பு, சுற்றி வளைப்பில் கைது செய்யப்பட்ட பெண், மொட்டு கட்சியின் உயர் பதவிகளில் மாற்றம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கொடிகாமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெள்ளாம்போக்கு TJ 323 கிராம அலுவலர் பிரிவில் வீதியால் சென்ற இளைஞன் மீது வன்முறை குழு ஒன்று தாக்குதல் நடத்தியதுடன் குறித்த இளைஞனின் வீட்டிற்கு சென்று பெறுமதியான உடைமைகளை அடித்து நொறுக்கியதுடன் வீட்டிலிருந்த நகை, பணம் போன்ற பெறுமதியான பொருட்களையும் திருடிச் சென்றுள்ளது. இது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, தாக்குதலுக்கு இலக்கான இளைஞன் தனது நண்பனுடன் மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி சென்றபோது வெள்ளாம்போக்கட்டி சீலன் வீதி பகுதியில் வைத்து வழிமறித்த குழு ஒன்று இளைஞன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதுடன் இளைஞன் பயணித்த மோட்டார் சைக்கிளையும் அடித்து சேதப்படுத்தியுள்ளது. மேற்படி குழுவின் தாக்குதலில் இருந்து தப்பித்த இளைஞன் அருகில் உள்ள வீடொன்றில் தஞ்சம் புகுந்த நிலையில் வன்முறை கும்பல் அந்த வீட்டின் முன்பாக பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராக்களையும் அடித்து சேதப்படுத்தியுள்ளது. தொடர்ந்து வெள்ளாம்போக்கட்டி பகுதியில் உள்ள இளைஞனுடைய வீட்டிற்கு சென்று வெளிக்கதவோ, கண்ணாடிகள், தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட பெறுமதியான பொருட்களை அடித்து சேதப்படுத்தியதுடன் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 7 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் நகைகள் ஆகியவற்றையும் திருடிக்கொண்டு மேற்படி கும்பல் தப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அரசு துறையினரின் சம்பள அதிகரிப்புடன் தனியார் துறையினரின் சம்பளத்தையும் அதிகரிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்துள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். அரசு துறையினரின் சம்பள அதிகரிப்புடன் தனியார் துறையினரின் சம்பளத்தையும் அதிகரிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்துள்ளதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசு துறையினரின் ஊதிய அதிகரிப்புடன் சேர்த்து தனியார் துறையினரின் ஊதியத்தையும் அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதன்படி தனியார் துறையில் குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகரிப்பதற்கான யோசனை அமைச்சரவையினூடாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் தனியார் துறையின் ஊதியம் அதிகரிப்பு குறித்து அறிவிக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பிலியந்தலை பகுதியைச் சேர்ந்த இளம் தாய் ஒருவர் தனது இரட்டை குழந்தைகளை விற்பனை செய்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த இரட்டை குழந்தைகளை தலா 20,000 ரூபாவுக்கு இருவருக்கு விற்றுள்ளார். இந்த நிலையில் குழந்தைகளை வாங்கிய 2 பெண்களும் இன்று காலை கைது செய்யப்பட்டதாக ராகம போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் இரட்டை குழந்தைகளின் இளந்தாய் மற்றும் ஒரு குழந்தையை வாங்கிய பெண் ராகம பிரதேசத்திலும், மற்றைய குழந்தையை விலைக்கு வாங்கிய பெண் கலனி பிரதேசத்திலும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ராகம பிரதேசத்தில் வீட்டு வேலை செய்து வந்த குறித்த தாய் கொழும்பு காசல் மகப்பேறு வைத்தியசாலையில் ஒரு வாரத்திற்கு முன்னர் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மறுசீரமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மறுசீரமைப்பின் கீழ் புதிய அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட உள்ளது. இது டிசம்பர் 15 நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போதுள்ள கட்சி அமைப்பில் சில மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாகவும், கட்சியின் தலைவர் பதவியில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கட்சியின் தலைமைச் செயலாளர் பதவி மற்றும் தேசிய அமைப்பாளர் பதவிகளுக்கும் புதிய நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. கட்சியின் செயற்குழுவிற்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்சியின் உரிமையை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவுக்கு எடுத்துச் செல்வதற்கான சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அறிய முடிகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சி இதுவரை கட்சி தலைமை செயலாளர் பதவி மற்றும் தேசிய அமைப்பாளர் பதவிகளை மட்டுமே வகித்து வந்த நிலையில் ஏனைய பதவிகளையும் பொதுஜன பிரமுன கட்சிக்கு பெற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்குள் மின் கட்டணம் குறையக்கூடும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கம்பகாவில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஒரு வருடத்திற்கு முன்னர் இந்த நாட்டில் என்ன நடந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். 13 மணி நேர மின்சாரம் துண்டிக்கும் நாடாக இருந்தது. எரிபொருட்களில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது. அத்தியாவசிய மருந்துகளில் சிக்கல் ஏற்பட்டது. இப்போது நாடு படிப்படியாக நிலை பெற்று வருகிறது. ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்குள் மின் கட்டணம் குறையும் என நம்புகிறோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். துருக்கி செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த விமான பயணி ஒருவர் இன்று அதிகாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை சூர்கேசில் மறைத்து வைத்து வந்தவரே இவ்வாறு விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மினுவாங்குடை பிரதேசத்தில் வசிக்கும் 59 வயதுடைய இவர் அதிகாலை 5:30 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். அங்கு விமான நிலைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் அவரது பயணப் பொதிகளை பரிசோதித்த போது துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அங்கு பரபரப்பான நிலைமை ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இறுதிப்போரின் போது முள்ளிவாய்க்காலில் மோட்டார் சைக்கிளை இழந்த கிளிநொச்சியைச் சேர்ந்த உரிமையாளர் ஒருவருக்கு நேற்று காலை நீதிமன்றத்திலிருந்து அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. இறுதி யுத்த காலத்தில் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவரின் மோட்டார் சைக்கிள் முள்ளிவாய்க்காலில் விடப்பட்ட நிலையில் அது படையினரின் பிடியில் இருந்து காணாமல் போயிருந்தது. இவ்வாறு போர்க்காலத்தில் பறிபோன மோட்டார் சைக்கிளை உரிமையாளர் நீண்ட காலம் தேடியும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் 14 ஆண்டுகளின் பின்பு கடத்தல் சம்பவம் ஒன்றுடன் இந்த மோட்டார் சைக்கிள் தொடர்புபட்டு மீட்கப்பட்டுள்ளதால் உரிமையாளரை நாளை 8 நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு காலை நீதிமன்ற மோட்டார் சைக்கிள் உரிமையாளருக்கு அழைப்பாணை அனுப்பியுள்ளது. இறுதி யுத்தத்தின் போது தமிழ் மக்களால் முள்ளிவாய்க்காலில் கைவிடப்பட்ட பல 100 வாகனங்கள் படையினரின் துணையுடன் தென்னிலங்கைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன என்று ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 1 கிலோவிற்கும் அதிகளவான ஐஸ் போதைப் பொருளுடன் போலீஸ் வீசிட திரடி படையினரால் 90 கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் உள்ள போதைப் பொருள் வர்த்தகரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான மாத்தரை கல்ப என்பவருடன் தொடர்புடைய இந்த நாட்டு போதைப் பொருள் வர்த்தகத்திற்கு தலைமை தாங்கும் குடுதனு என்ற பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மேலம்பேட்டிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அங்குடைய குடா புத்தகம் பிரதேசத்தில் முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போதே இந்த பெண் கைதாகியுள்ளார். குறித்த சுற்றி வளைப்பில் 1 கிலோ 50 கிராம் ஐஸ் போதைப் பொருள், இலத்திரனியல் தராசு, 12,000 ரூபாய் பணம் மற்றும் கையடக்க தொலைபேசி என்பன இதன் போது போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் போதைப் பொருள் கையிருப்பு மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முழுமையாக செவித்திறன் குறைபாடுள்ள 400,000 பேர் அடுத்த வருடம் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகம் நிஷாந்த அனுருத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் கம்பகா மாவட்டத்தில் முன்னோடி திட்டமாக இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சாரதி அனுமதி பத்திரம் பெற்ற மாற்றுத்திறனாளிகளால் விபத்துக்கள் ஏதும் ஏற்படவில்லை எனவும் இது மிகவும் வெற்றிகரமான திட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எனவே செவித்திறன் குறைபாடுள்ள நபர் வாகனம் ஓட்டும்போது ஒரு ஆலோசகர் இருப்பது அவசியமானதுடன் வீடியோ அழைப்புகளை மேற்கொள்ளும் வசதியை பெற்றிருப்பது முக்கியமானது என குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் செவித்திறன் குறைபாடுள்ளவர்கள் ஓட்டும் வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே செவித்திறன் குறைபாடுள்ளவர்களுக்கு வாகனம் ஓட்டும்போது சிறப்பு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டு அந்த வழிகாட்டுதல்களின்படி வாகனம் ஓட்டுவது கட்டாயமாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழ் சிசிடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. எங்களுடைய அடுத்த செய்தி அறிக்கையை நாளை காலை 9 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.